வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. சாரீஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவர்கள் பேரவைத் தலைவர்களே, விடை. ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை துவக்க கேரள அரசு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. எனவே இப்பொருள் தொடர்பாக கேரள மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதுவாக 2021 ஜூலை மாதத்தில் அரசு கூடுதல் செயலாளர் மட்டத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவிற்கு தொழில்நுட்ப ஆலோசனை வழங்க தமிழக அரசால் 2021 அக்டோபரில் தொழில்நுட்ப துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவானது கேரள அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடையே கூட்டம் நடத்தி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முனைப்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள அரசின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்ற பின் ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக தேர்தல் அறிக்கைகளிலே அரசியல் கட்சிகள் தான் ஆனமலையார் நல்லார் திட்டத்தை அமைக்கப்படும் என்று 60 காலமாக கொங்கு மண்டல விவசாயிகளிடத்திலே வாக்குறுதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். முதன்முறையாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு வாய்ப்பை உருவாக்கி 25/9/2019 அன்று நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருவனந்தபுரம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அரசு துறை செயலர் தலைமையிலே 5 கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது சிறப்பாக செயல்பட்டு ஒரே மாத காலத்தில் கேரள மாநில அதிகாரிகள் 12/12/2019 அன்று சென்னையிலே கூடி பேசினார்கள். அதன் பிறகு 20 கொரோனா வந்து விட்ட காரணத்தினாலே நம்முடைய தமிழக அதிகாரிகள் 11/9/2020 அன்று திருவனந்தபுரம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இவை அல்லாமல் இடையிடையே அதிகாரபூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் பாலக்காட்டிலும் பொள்ளாச்சியிலும் இரு மாநில அதிகாரிகளும் பேசி சுமூகமான முடிவெட்டுகிற நேரத்திலே தேர்தல் வந்துவிட்ட காரணத்தினால் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இப்போது இருக்கிற முதலமைச்சர், கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் காலத்தில் இந்த திட்டத்தை பேசினால் மட்டும்தான் இது முடியும். அவர் இரு மாநிலங்களும் சகோதர மாநிலங்கள் என்கிற மனப்பான்மை உடையவர். எனவே இந்த அரசு தீவிர கவனம் செலுத்தி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அமைத்த பாதையிலே நடந்த பேச்சுவார்த்தைகள் ஆனமலையார் நல்லார் திட்டம் மட்டுமல்லாமல் பாண்டியார் புன்னம்புலா திட்டத்திற்கும் சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நல்ல முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன. அதையெல்லாம் அண்ணன் அவர்கள் பொதுப்பணி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள் கருத்திலே கொண்டு 4.5 லட்சம் ஏக்கர் பாசன விவசாயிகள், அதாவது கேரள படுகை காவிரி நீர்ப்பாசனத்திற்கு அடுத்தபடியாக இந்த பரம்பிக்குளம் ஆழியார் பாசனத்திலே 4.5 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். எனவே அதை மனதிலே கொண்டு அண்ணன் அவர்கள் தீவிர கவனம் செலுத்தி விரைந்து முடித்துக் கொடுப்பார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இது கேள்வி நேரம். ஜாட மோடியாக கூட குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது இதில் முனைப்பு காட்டினார் என்று சொல்வதிலே ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவர்தான் காட்டினார் என்பதை போல சொல்லுவது தான் ஒரு மாதிரி. இந்த திட்டத்துக்கு முதல் பேச்சு துவக்கணுமே இந்த துரை முருகன் தான். 1989 நான் மினிஸ்டராக வந்த உடனே போனேன். இதுவரையில் அமைச்சர்கள் மத்தியில் 10 பேசியிருக்கோம். உங்கள் மந்திரிங்க எங்கள் மந்திரிங்க எல்லாம் சேர்ந்து 10 பேசியிருக்கோம். அதிகாரிகள் மத்தியில் 18 பேசியிருக்கோம். மொத்தம் 28 பேசியிருக்கோம். ஆனால் இதுவரையில் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ஆனமலையாறில் நாங்கள்தான் அணை கட்டுவோம், நாங்கள்தான் அணை கட்டி அந்த தண்ணீரை உங்களுக்கு கொடுப்போம்ன்ற வாதத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இறங்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே கட்டிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சட்டம் ஆனமலையாறில் என்ன, நல்லாரும் ஆனமலையாரும் நல்லாறுல ஆனமலையாரில் 2.5 TMC தண்ணி நமக்கு வரணும். அந்த தண்ணியை எப்போ எடுத்துக்கணும்னு சொன்னான்னா,
இடமலையார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. இடமலையார் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இட்லியாரும் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாமே சட்னி ஆறாக முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மேல்நிலையில் இருக்கிற தண்ணியை 4 மாதம் விட்டுக்கிட்டு இருக்கோம், இதையும் எடுக்க முடியல. ஆகையினால் அவரிடத்த நீங்கள் சொன்ன மாதிரி மாண்புமிகு முதல்வர்கள், கேரள முதல்வர்கள் கொஞ்சம் லீனியன்ட்டாக இருக்கக்கூடியவர், நியாயமாக இருக்கக்கூடியவர் தான், நல்லிட்டல. அதுக்காக இந்த குழு ஒன்று போட்டிருக்கீங்க தான் முதல்ல, அவங்கள மறுபடியும் பேச சொல்லியிருக்கேன். இந்த சட்டமன்றம் முடிந்த பிறகு முதலமைச்சர் அளவில் இந்த பிரச்சனைக்கு பேசி ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி வி ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்ற ஓராண்டில் மட்டும் பரம்பிக்குளம் அணையிலிருந்து 15 TMC தண்ணீரும், சோலையார் அணையிலிருந்து 5 TMC தண்ணீரும், பொள்ளாச்சி பிளைன்ஸ் பகுதியிலிருந்து பெய்த மழை ஆழியார் அணையின் மூலம் 10 TMC தண்ணீரும் வீணாக அரபிக்கடலுக்கு சென்று கலந்திருக்கிறது என்பதை அண்ணன் அவர்கள் அறிவார்கள். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, மேல் நீராறிலிருந்து கீழ் நீராறு, கீழ் நீராறிலிருந்து சோலையாறு, சோலையாறிலிருந்து பரம்பிக்குளம், பரம்பிக்குளத்திலிருந்து பெருவாரி பள்ளம், பெருவாரி பள்ளத்திலிருந்து தூணைக்கெடுவு, இத்தனை அணைக்கட்டுகளையும் தாண்டி சர்க்காரபதி வந்து சர்க்காரபதியில் மின்சாரம் தயாரித்து 48 கிலோமீட்டர் காண்டூர் கனால் என்கிற சமமட்ட கால்வாய் சென்று திருமூர்த்தி அணையை அடைவதற்குள் 30% தண்ணீர் சேதாரமாகி விடுகிறது. முழுமையாக விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. எனவே மேல் நீராறிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை அமைத்து நல்லார் அணை அமைத்தால் 7.5 TMC தண்ணீரை தேக்கி அதிலே இருந்து ஒரு சுரங்கப்பாதை அமைத்து 4.5 கிலோமீட்டருக்கு கொண்டு சென்று ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு சமமட்ட கால்வாய் அமைத்தால் திருமூர்த்தி அணைக்கு 2 வகையாக தண்ணீர் கிடைக்கும். நல்லார் அணையிலிருந்தும் தண்ணீர் கிடைக்கும், இப்போ ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிற காண்டூர் அணையிலிருந்தும் தண்ணீர் கிடைக்கும் போது இடைவிடாத விவசாயம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்பதனையும் சொல்லி, இதே போல இன்னொரு கருத்தையும் அண்ணனவர்களிடத்திலே பதிய வைக்க நான் விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் உறுப்பினர், நீங்க கேள்விக்கு அவங்க அழகா பதில் சொல்லிட்டாங்க. இன்னொரு கேள்வி அதில் இருக்குங்க, கேரளாவில் இருக்கு, இப்ப அணை கெட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க அணை கெட்டதுக்கு அனுமதி வாங்கின பிறகு நீங்க சொன்ன கருத்தெல்லாம் பரிசீலிச்சறேன். முடிச்சறேன், கேள்விக்கு வாங்க. தமிழகத்தில் 2வது பெரிய நீர்ப்பாசனமான பரம்பிக்குளம் ஆழியார் பாசனத்தை அணையிலிருந்து பயிரின் வேர் வரை சொட்டு நீர் பாசனமாக டேம் டு ரூட் என்கிற முறையில் இஸ்ரேல் பாசன முறையை கொண்டு வந்து இப்போது சேதாரம், அதில் ஒரு 20% தண்ணீர் சேதமாகிறது. அந்த சேதத்தையும் தவிர்த்து பயிரின் வேர் வரை அணையிலிருந்து தண்ணீரை கொண்டு போய் கொடுத்து இந்த 4.5 லட்சம் ஏக்கருக்கும் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்வதற்குரிய வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி தருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர், பொள்ளாச்சிக்காரர், மாண்புமிகு அமைச்சர் இல்ல உறுப்பினர் இருந்தா இருக்க, அது இருக்க வேண்டியவர் சார் அவரு. இது காட் வாஸ் நாலேஜ் சீனியர் மேன், அங்க குடுக்காத்துல வருத்தப்படுறவன் நான் ஒருத்தன். பட் ஜெயராமன் அவர்கள் பொள்ளாச்சியை சேர்ந்தவர், அவருக்கு அவங்களோட தலைமடையில் தான் இந்த திட்டம் இருக்கிறது. எனவே அது குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறார் என்பது அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதிலே கட்டுக்கடங்க ஆர்வம் இருப்பதும் பாராட்டுக்குரியது தான். நான் மேல்நீரார் கீழார் சோலையார் துணக்கடவு பெருவாரி பல சர்க்காரபதி போய் போகிறதுக்கு 150 கிலோமீட்டர் ஆகுது. மேல்நீராறு நல்லா இருக்கு வந்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் முடிஞ்சிடும்ன்றதான் நம்ம திட்டம், அது ஒன்று மாறுபட்ட கருத்து அல்ல. ஆகையினால் இந்த திட்டம் நிறைவேற தான் வேண்டும். 2வது, மடை விட்டு மடை பாசனம் அப்படின்ற ஒரு பாசனத்தை பழனிசாமி கொண்டிருக்காலும் நீண்ட காலமாக கேட்டிருந்தாங்க. அதை நான் மோகனகிருஷ்ணன் கமிட்டி போட்டு நான் தான் அதை நடைமுறைப்படுத்தினேன். பிஏபியை பொறுத்த வரையில் நான் இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 89லேருந்து இந்த இலாக்கா வைக்கிறேன். எனக்கு மிக பிடிச்சமான ஒரு ஸ்கீம் அது. ஏன்னு கேட்டால், இந்தியாவிலே வேறு யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்தவர்கள். எல்லாரும் மேற்கு நோக்கி ஆனைமலையில் ஓடுற தண்ணீரை மேல்நீரார் கீழ்நார் சோலையார் சூடக்காடு பெருவாரி பள்ளத்தை மேல் ஓடுது, அதை திருப்பி 8 அணைகளை கட்டி டர்னல் மூலம் கொண்டு வந்து திருப்பி காட்டுற இந்தியாவில் ஒரே ஒரு யூனிக் சிஸ்டம் பிஏபி சிஸ்டம் தான். அந்த திட்டத்தை அன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லி செய்தவர், அந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டவர் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரும் இஎம்எஸ் நம்பூதிரி வாடும்.
அந்த திட்டத்துக்கு 58 போட்ட திட்டத்துக்கு மறுபடியும் ரெட்ராஸ்பெக்டிவ் கொடுத்து போட்டவர் கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த திட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். நேரே சொன்னார், இது மாதிரி திட்டத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு. அது மாதிரி திட்டம் நம்ம கிட்ட நம்முடைய இன்ஜினியர்கள் செய்திருக்கிற திட்டம். எனவே அந்த திட்டத்தை ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எனவே அங்கு இருக்கிற தண்ணீர் ஒரு சொட்டு கூட வீணாகக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலுடைய மாடலிலே அதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு ஜெயராமன் அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இதை சட்டமன்றம் முடிந்ததற்கு பிறகு ஒரு குழு கூட இஸ்ரேலுக்கு சென்று பார்த்துவிட்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தலாம் என்ற எண்ணமும் எனக்கு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.